ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நிறையா தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து நான் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு அப்படியே வச்சுட்டே இருந்து அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது அடடா இதையா இவ்வளோ நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு நிறையா தடவை நடந்திருக்கு, நிறையா படங்களில் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா லவ் மாக்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கன்னட படம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக தியா படம் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் கீழே கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த படம் நீங்கள் பாருங்கள் லவ் மாக்டெயில் அது எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா லவ் மாக்டெயில் அந்த கன்னடா மூவியோட என்னோட தாட்ஸை தான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ லவ் மாக்டெயில் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் அந்த ஹீரோ, அதாவது டார்லிங் கிருஷ்ணா அப்படின்றவர் தான் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இதை டைரக்ட் பண்ணவர் கூட அவர் தான். ஸோ அவரோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் அவர் ஃபேஸ் பண்ண அந்த லவ் சீக்வன்சஸோட ஒரு கலவை, அந்த ஒரு மாக்டெயில், அதுதான் வந்து இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா அவர் நேம் ஆதி அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்து அதித்தி அப்படின்ற ஒரு பொண்ணை ஒரு காலேஜ் செகண்ட் இயரை வந்து மீட் பண்ணுறாரு ஆன் தி வே டு உடுப்பி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த ட்ராவல் பண்ணும்போது அவருடைய லைஃப்பை வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு கூட ஃபஸ்ட் எடுத்தவனே தோணுச்சு, என்னடா ஜஸ்ட் இப்போ தான் பார்க்குறாரு, அவங்ககிட்ட போய் இந்த நேரேஷன் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லையே எதுக்காக அப்படின்றது. பட் அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து அதுக்கு ப்ராப்பராக ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 96 படம் இல்லை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோகிராஃப் படம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி தான் வந்து இந்த மூவியும் இருந்தது. அதாவது வந்து ஒரு லவ் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான கரெக்டான சீக்வன்ஸ், அதாவது ஒரு என்ஜாயபிள் சீக்வன்ஸோட நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா எல்லா லவ் மூவிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும் அப்படின்றதுல வந்து டவுட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு ஸ்கூல் படிக்கும்போது நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு காமெடிக்க ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்டு காலேஜ் லைஃப்பில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நடக்கிற ஒரு லவ் ப்ளஸ் ஒரு காமிக் சீக்வன்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு காமிக் அண்ட் ப்ளஸ் லவ் சீக்வன்சஸ் ஆகணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாயபிளாக இருந்தது. நான் எல்லா இடத்துலையும் ஏன் அந்த காமிக் அப்படின்ற வார்த்தையை சேர்க்குறேன்னா, ஏன்னா வந்து காமெடி வந்து அந்தளவுக்கு வந்து படத்தில் கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்குன்னு சொல்லி, ஏன்னா அந்த காமெடி வந்து அந்த டைலாக்ஸ் மூலமாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கன்னடாவில் வந்து டேரெக்டாக பார்க்கும்போது கூட வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லைன்னு சொல்லி, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கலந்த மாதிரி தான் வந்து கன்னடா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, பட் கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்து. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அந்தவங்க காமெடி பண்ணாலும் அந்த டைலாக்ஸெல்லாம் ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கு, நமக்குமே வந்து நிறைய இடத்துல வந்து எனக்குமே வந்து ஒரு சிரிப்பு வரவழைச்சிது அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பீங்க நான் ஒரு மேரீட் மேனுன்றதுனால அவங்க அந்த போஸ்ட் மேரேஜ் சீக்வன்சஸ்மே வந்து அழகாக வந்து அந்த ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது கூட வந்து எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து படத்தை வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் கன்னடாவில். நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெண்டு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோகத்தை சின்னதாக நம்ம உண்டு பண்ணல அப்படின்னா வந்து அந்த படம் அவ்வளோவா பேசப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கா அப்படின்றது தெரியல. தியாலையும் அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வந்து இருந்தது, இதுலேயுமே வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் அட்லீஸ்ட் இதில் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளாக இருந்தது. அதாவது படம் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து கடைசி ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா செம ஜாலியாக செம ஃபன்னாக சூப்பராக போயிட்டு இருந்தது. அந்த கடைசி 15 மினிட்ஸ் வந்து அதுவுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து டேரக்டர் காமிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த கதையோடு இருக்கக்கூடிய ஒரு 2 சாங்ஸ் சீக்வன்ஸ் தான் இருந்தது அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக். பட் ரொம்ப பெருசாக ஈர்க்கிற மாதிரி இல்லை, பட் ரொம்ப நெருடுற மாதிரியும் இல்லை. ஸோ ஓட்டில் நான் அப்படியே தான் வந்து பார்த்தேன், ஏன்னா அதுலேயுமே வந்து அந்த ஸ்டோரியோட சீக்வன்சஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. அந்த சீக்வன்சஸ் நல்லா இருந்தது அப்படியே, அதனால அந்த மியூசிக்கோடு அப்படியுமே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த படம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.